ஓம் சாந்தி. 8 ஏப்ரல் 2020 இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவத்தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு கரண்ட் சக்தி கொடுப்பதற்காகத்தான் தந்தை வந்திருக்கிறார். நீங்கள் ஆத்ம அபிமானியாக இருந்து புத்தியின் தொடர்பை ஒரே ஒரு தந்தையிடம் கொண்டு சென்றால் உங்களுக்கு கரண்ட் கிடைத்து கொண்டே இருக்கும். கேள்வி: உங்களிடம் இருக்கக்கூடாத அனைத்தையும் விட மிகப்பெரிய அசுர சுபாவம் எது? இதற்கான பதிலை தந்தை கூறுகின்றார், அசாந்தியை பரப்புவதே அனைத்தையும் விட மிகப்பெரிய அசுர குணமாகும். அமைதியின்மையை பரப்புவதே மிகப்பெரிய அசுர குணமாகும். அசாந்தியை பரப்புவோர் மூலமாக மனிதர்கள் துன்பம் அடைகின்றார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் அசாந்தியை பரப்புவார்கள். எனவேதான் அனைவரும் பகவானிடம் அமைதியின் வரத்தை வேண்டுகின்றார்கள். பாடல்: தீபத்திற்கும் புயலிற்கும் நடுவில் நடக்கும் யுத்தத்திற்கான கதை இது. தீபத்திற்கும் புயலிற்கும் நடுவில் நடக்கும் யுத்தத்திற்கான கதை இது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகள் பாடலின் வரியை கேட்டீர்கள். இந்த பாடலானது பக்தி மார்க்கத்துக்கு உரியதாகும். பிறகு அந்த பாடலை நாம் ஞானத்திற்காக மாற்றம் செய்திருக்கின்றோம். வேறு யாருமே இந்த மாதிரி மாற்றம் செய்ய முடியாது. தீபம் என்பது என்ன, புயல் என்பது என்ன என்பதை உங்களில் கூட வரிசைப்படியே முயற்சியின் அனுசாரங்களின்படி அறிந்து கொள்ள முடியும். ஆத்மா என்னும் தீபம் இப்போது மங்கிவிட்டது. தீபத்தை பிரகாசப்படுத்துவதற்காகத்தான் இப்போது நமது சிவத்தந்தை வந்திருக்கின்றார். சிவத்தந்தை வந்திருக்கிறார் என்பது பிரம்மாவுடைய குமார் குமாரிகளாகிய நாம் அனைவரும் இப்போது தெரிந்து கொண்டோம். இந்த கலியுகத்திலே யாரேனும் இறந்துவிட்டால் இறந்தவர்களின் உடலின் அருகே தீபத்தை ஏற்றி வைக்கின்றார்கள். அதனை நீங்கள் மிகவும் கவனமாக பார்த்து கொள்கின்றார்கள். அதனை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? இறந்தவர்களின் அருகே தீபம் ஏற்றி வைத்து அது அணையாமல் பார்த்து கொள்வார்கள். ஒருவேளை ஏற்றப்பட்ட தீபம் அணைந்துவிட்டால் ஆத்மாவானது இருளிலே செல்ல வேண்டியிருக்கும் என தீபத்தை மீண்டும் ஏற்றி வைக்கின்றார்கள். அந்த தீபத்தை அணையாமல் பார்த்து கொள்கின்றார்கள். சக்தியுகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. சக்தியுகத்தில் அனைத்து ஆத்மாக்களுமே வெளிச்சத்தில்தான் இருப்பார்கள். சக்தியுகத்தில் பசி என்பதற்கான விஷயமே இருக்காது. சக்தியுகத்தில் அங்கு பொக்கிசங்கள் பெரிய அளவிலே அனைவருக்குமே கிடைத்திருக்கும். ஆனால் இந்த கலியுகத்தில், இந்த இறுதி கலியுகத்தில், இங்கு நாம் வசிக்கின்ற இந்த காலகட்டங்களில் ஆழ்ந்த இருள்தான் இருக்கின்றது. இப்போது இந்த உலகம் மிகவும் கெட்டுப்போன உலகமாக இருக்கின்றது. அனைத்து ஆத்மாக்களின் தீபமானது ஒளியை மங்கிவிட்டது, தூய்மையை இழந்துவிட்டது. அதிகமாக உங்களுடைய தீபமானது
மிகவும் தூய்மையை இழந்து ஒளியை இழந்து மங்கிவிட்டது. குறிப்பாக தந்தை உங்களுக்காக இப்போது தீபத்தை சுடரேற்ற வந்திருக்கின்றார். உங்களுடைய தீபங்கள் அனைத்தும் இப்போது மங்கி போய்விட்டது. இப்போது இறை தந்தை வந்து கரண்ட் கொண்டு வந்து உங்களுக்கு கரண்ட் மூலமாக தீபத்தை ஒளியேற்றுகின்றார். கரண்ட் தந்தையிடமிருந்து மட்டும்தான் கிடைக்கும் என குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். இங்கே கரண்ட் அதிகமானால் பல்பில் வெளிச்சம் அதிகமாக வெளிப்படுகின்றது. இப்போது நீங்கள் மிகப்பெரிய மிஷின் மூலமாக இங்கே கரண்டை உற்பத்தி செய்கின்றார்கள். பம்பாய், சென்னை போன்ற பெரிய நகரங்களில் பெரிய பெரிய மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அங்க அதிகமாக கரண்ட் தேவைப்படுகின்றது. எனவே அவசியம் பெரிய பெரிய ஜெனரேட்டர்கள், பெரிய பெரிய ஆலைகள் மூலமாக கரண்ட் உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஆனால் தந்தை கூறுவதோ எல்லையற்ற விஷயமாகும். முழு உலகத்தைச் சேர்ந்த ஆத்மாக்களின் தீபமும் இப்போது மிகவும் மங்கிவிட்டது. உலக அனைத்து ஆத்மாக்களுக்கும் இப்பொழுது தீபத்தை கொடுக்க வேண்டும், கரண்டை கொடுக்க வேண்டும் என்று தந்தை வந்திருக்கின்றார். புத்தியின் தொடர்பை ஒரே ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்துங்கள். இதுதான் முக்கியமான விஷயம் என்று தந்தை இப்போது அனைவருக்கும் புரிய வைக்கின்றார். நீங்கள் இப்போது தேகி அபிமானி ஆகுங்கள். தேகத்தில் இருந்தாலும் ஆத்மா என்ற நினைவில் இருங்கள். முழு உலகத்தைச் சேர்ந்த தூய்மையற்ற மனிதர்களை தூய்மையாக்குவதற்காக அனைவருடைய தீபத்தையும் பிரகாசப்படுத்துவதற்காகத்தான் இப்போது நமது அல்லாஹ் வந்திருக்கின்றார். ஆக எவ்வளவு பெரிய தந்தையாக இருக்கின்றார்! முழு உலகத்தைச் சேர்ந்த மனிதர்கள் ஆத்ம தீபத்தை ஏற்றுகின்றார்கள். தந்தை யார், எப்படி தீபத்தை ஏற்றுகின்றார் என யாருக்குமே தெரியாது. அவரை ஜோதி சுரூபம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் பிறகு அதே பக்தி மார்க்கத்தில் சர்வ வியாபி என்று இறைவன் அனைத்து இடத்திலும் இருக்கின்றார் என்று தவறுதலாக கூறிவிடுகின்றார்கள். ஜோதி சுரூபமான தந்தையை இந்த கலியுகத்தின் இறுதியில் அனைவருமே தமது பக்தி மார்க்கத்தில் அழைக்கின்றார்கள். ஏனென்றால் ஆத்ம தீபமானது இப்போது மங்கிவிட்டது, தூய்மை இழந்துவிட்டோம். அகண்ட ஜோதியின் காட்சிகளும் கிடைக்கின்றது. மிக பிரகாசமான ஒளியின் காட்சி அர்ஜுனனுக்கு கிடைத்ததாக கீதையில் கூறப்பட்டிருக்கின்றது. அப்போது அர்ஜுனன் அந்த ஒளியை பொறுத்து கொள்ள முடியவில்லை எனவும் அந்த மகாபாரதத்திலே காட்டப்பட்டிருக்கின்றது. அதிகமான கரண்ட் இருந்தது. இப்போது இந்த விஷயங்கள் குழந்தைகள் நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள். அனைவருக்கும் நீங்கள் ஆத்மா என புரிய வைக்க வேண்டும். ஆத்மாக்கள்தான் சாந்திதாமத்தில் மேலே இருந்து இந்த பூமிக்கு வருகின்றது. முதலில் ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவருமே தூய்மையாகத்தான் இருந்தீர்கள். அப்போது அந்த ஆத்மாவிலே கரண்ட் என்ற தீப ஒளி தூய்மையாக இருந்தது. நீங்கள் தூய்மையாக இருந்தபோது சக்திகள் நிரம்பி இருந்தீர்கள். சக்தியுகத்தில் பொற்கால உலகத்தில் ஆத்மாக்கள் தூய்மையாக இருந்தன.
பிறகு தூய்மையற்றதாக ஆகிவிடுகின்றார்கள். ஆத்மா தூய்மையை இழந்து விடுகின்றது. தூய்மையற்ற நிலை அடைந்தவுடன் இறைத்தந்தையை அழைக்கின்றனர். எங்களை இந்த ராவணனின் சிறையிலிருந்து விடுதலை செய்யுங்கள் என்று அனைவரும் தந்தையை அழைக்கின்றோம். துக்கத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என அனைவரும் வேண்டுகின்றோம். நம்மை ராவணனின் சிறையிலிருந்து விடுதலை செய்வதும் நம்மை தூய்மையாக்குவதும் இரண்டும் வெவ்வேறு விஷயங்களாகும். யார் மூலமாக நாம் தூய்மை அடைந்தோம்? எனவே பாபா வாருங்கள், எங்களை மீண்டும் தூய்மையாக்குங்கள், இந்த ராவணனின் சிறையிலிருந்து விடுவியுங்கள் என்று நாம் அழைக்கின்றோம். நாம் இங்கிருந்து சாந்திதாமம் செல்ல வேண்டியிருக்கின்றது. எனவே தந்தையே வந்து எங்களை சாந்திதாமத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று அழைக்கின்றோம். எங்களுக்கு அமைதிக்கான வரத்தினை கொடுங்கள் என்று நாம் தந்தையிடம் கேட்கின்றோம். இந்த கலியுகத்திலே அமைதியாக இருக்க முடியாது. அமைதியான உலகம் சாந்திதாமமாகும். சாந்திதாமத்தில் மட்டுமே அமைதி இருக்கும் என்பதை நமக்கு இப்போது தந்தை வந்து நமக்கு ஆசிரியராக புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். சக்தியுகத்திலே ஒரே ஒரு தர்மம்தான் இருந்தது, ஒரே அரசாங்கம்தான் இருந்தது. அந்த ஒரே அரசாங்கத்தின் கீழ் அனைத்து ஆத்மாக்களும் அமைதியாக இருந்தது. அங்கு எந்த குழப்பமும் கூச்சலும் இல்லை. ஆனால் இப்போது இந்த கலியுகத்திலே நரகத்திலே மனிதர்கள் அமைதியில்லாமல் அசாந்தியின் காரணமாக மிகவும் தொல்லையடைகின்றார்கள். ஒரே வீட்டிற்குள் எத்தனை சண்டைகள் ஏற்படுகின்றது, ஒரே குடும்பத்தில் எத்தனை கூச்சல்கள் ஏற்படுகின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சண்டை ஏற்பட்டால் அதன் மூலமாக அந்த குடும்பத்தில் தாய் தந்தை குழந்தைகள் சகோதரன் சகோதரி என அனைவருமே துன்பத்தை அடைகின்றார்கள். அமைதி இல்லாத காரணத்தினால் மனிதர்கள் எங்கு சென்றாலும் அசாந்தியை தூய்மையின்மையை பரப்புகிறார்கள். ஏனென்றால் அசுர சுபாவமாக அவர்களுடைய சுபாவம் மாறிவிட்டது. சக்தியுகமானது சொர்க்கமானது சுகமான உலகமாக இருந்தது. பரந்தாமத்திலே அமைதிதாமத்திலே இறைவனுடைய வீட்டிலே அமைதி மட்டுமே இருக்கும். எனவேதான் இனிமையான குழந்தைகளே, அமைதியான வீடு என அந்த இறைவனின் வீட்டை அழைக்கப்படுகின்றது. உங்களுக்கு முக்தி வேண்டுமென்றால் தந்தையை நினைவு செய்யுங்கள் என முக்திதாமம் வேண்டுபவர்களுக்கு இதனை மட்டும் புரிய வையுங்கள். இப்போது சாது சன்னியாசிகள் பக்தி மார்க்கத்தில் முக்திக்காக எவ்வளவு குழம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு சென்று சொல்லுங்கள், முக்தியை அடைய வேண்டுமென்றால் இறைத்தந்தையை மட்டும் நினையுங்கள் போதும் என்று சொல்லுங்கள். முக்திக்கு பிறகு ஜீவன் முக்தி அவசியம் ஏற்படும் என்றும் சொல்லுங்கள். முதலில் ஜீவன் முக்தியிலிருந்து பிறகு ஜீவன் பந்தனத்தில் வருகின்றார்கள். இது இந்த உலகத்தின் பாதி பாதி கால அளவாகும். ஆத்மாவானது சதோ பிரதானத்திலிருந்து, அதாவது தூய்மையான குணத்திலிருந்து, சதோ ரஜோ தமோ என்ற நிலைக்கு அவசியம் ஒவ்வொரு ஆத்மாவும் வரவேண்டி இருக்கின்றது. தூய்மையாக இருந்த ஆத்மாதான் இப்பொழுது தூய்மையை இழந்து இந்த கலியுகத்தில் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கலியுகத்தின் இறுதியில் ஓரிரு பிறவிகள் எடுப்பவர்கள்
அப்படி என்ன சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்க முடியும்? இறுதியில் வருபவர்கள் சுகம் துக்கத்தை சமமாக அனுபவிக்க முடியாது. இறுதியில் வருபவர்கள் முழுமையான சுகத்தை அனுபவிக்க முடியாது. சிறிதளவு சுகத்தையும் முழுமையான துக்கத்தையும் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சக்தியுகத்தில் ஆரம்பத்தில் பிறவி எடுத்த ஆத்மாக்களாகிய நீங்கள்தான் முழுமையாக அனுபவம் செய்கின்றீர்கள். எத்தனை பிறவிகள் சுகத்தையும் இத்தனை பிறவிகள் துக்கத்தையும் அடைகின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மற்ற தர்மம் புது உலகில் வரவே முடியாது. மற்ற தர்மத்தினர்கள் சொர்க்கத்தில் பிறக்கவே முடியாது. அவர்களுடைய பங்கு பிற்காலத்தில்தான் ஏற்படுகின்றது. புதிய கண்டமாக இருக்கும்போது அவர்களுக்கு புதிய உலகம் போன்று இருக்கும். புத்தகண்டம் கிறித்துவகண்டம் புதியது போல் இருக்குதல்லவா? அவர்களும் சதோ ரஜோ தமோ அடைந்தாக வேண்டும். அவரவர்கள் தர்மத்தில் முதல் பிறவி சிறிதளவு சுகத்தோடு இருப்பார்கள். பிறகு சிறிது சிறிதாக தூய்மையை இழந்து அசாந்தி நிலவும் போது துக்கத்தை அடைகின்றார்கள். மரத்திலும் அவ்வாறு ஏற்படுமல்லவா? கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியடையும். முதலில் உருவாகி பிறகு கீழே வந்துவிடும். மரம் உருவாகும்போது புது புது இலைகள் எவ்வாறு உருவாகிறது என நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சின்னஞ்சிறிய பசுமையான இலைகள் முளைத்து பிறகு இலைகள் பெரிதாகி மலர்கள் உருவாகின்றது. புதிய மரம் மிகவும் சிறியதாக இருக்கும். புதிய விதைகள் தூவப்பட்டு பிறகு நன்றாக பராமரிக்கவில்லை என்றால் பிறகு பட்டு போய்விடும். நீங்கள் நன்றாக பராமரிக்கவில்லை என்றால் இந்த தர்மத்தின் மரம் வாடி போய்விடுகின்றது. தந்தை வந்துதான் இப்போது உங்களை மனிதரிலிருந்து தேவதையாக ஆக்குகின்றார். பிறகு இதிலும் கூட நீங்கள் வரிசைப்படிதான் ஆகின்றீர்கள். ராஜ்யம் சக்தியுகத்தில் உருவாகின்றது. அங்கு நிறைய பேர் தோல்வியடைகின்றார்கள். குழந்தைகளின் நிலையை பொறுத்து தந்தையின் அன்பு அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைக்கின்றது. சில குழந்தைகளுக்கு வெளிப்படையாக அன்பு செலுத்த வேண்டியிருக்கின்றது. பாபா, நாங்கள் தோல்வியடைந்து தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டோம் என சில குழந்தைகள் சாட் எழுதுகின்றார்கள். அவர்களை யார் கை தூக்கிவிட முடியும்? அவர்களை தந்தையின் உள்ளத்தில் அவர்கள் அமர முடியாது. தூய்மையானவர்களுக்கே பாபா அனைத்து ஆஸ்திகளையும் கொடுக்க முடியும். ஆரம்பத்தில் ஒவ்வொருவரிடமும் முழு விவரத்தை கேட்டு கணக்குகள் வாங்கப்பட்டது. எப்படி உங்களுடைய மனநிலையோ அதற்கேற்ற அன்பு உங்களுக்கு கிடைத்தது. மேலோட்டமாக அன்பு செலுத்தப்பட்டது. ஆனால் முற்றிலும் புத்தியற்றவர்களாக சேவை செய்யாதவர்களாக இருக்கின்றார்கள் என உள்ளுக்குள் தெரியும். சிந்தனை வரத்தான் செய்யும். அஞ்ஞான உலகில் கூட இப்போது மகன் நன்றாக சம்பாதிப்பதால் தந்தை மிகவும் அன்பாக இருக்கின்றார், அன்பாக உபசரிக்கின்றார். அந்த அளவு பிள்ளைகள் சம்பாதிக்கவில்லை என்றால் பெற்ற தந்தை பிள்ளைகளை பாசமாக பார்க்க மாட்டார். எனவேதான் இப்போது இங்கும் அப்படித்தான் இருக்கின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் அனைத்து இடங்களுக்கும் சென்று சேவையை செய்கின்றீர்கள். எந்த தர்மத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு சென்று நீங்கள்
புரிய வைக்க வேண்டும். தந்தையை விடுவிப்பவர் என கூட கூறப்படுகிறதல்லவா? தந்தையை நாம் விடுவிப்பவர் என கூறுகின்றோம். விடுவிப்பவர் மற்றும் வழிகாட்டியாக தந்தை இப்போது வந்திருக்கின்றார். எனவே அவருடைய தந்தையுடைய அறிமுகத்தை அனைத்து தர்மத்திற்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும். அனைவருக்கும் மேலான இறை தந்தை வந்து அனைவரையும் இப்போது விடுவிக்கின்றார் என்று நீங்கள் அனைவருக்கும் கூற வேண்டும். இப்போது அனைவருமே தூய்மையின்றி எவ்வளவு தூய்மை இல்லாதவர்களாக இருக்கின்றீர்கள் என நீங்கள் சொல்லுங்கள். இப்பொழுது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கத்தான் இறைத்தந்தை வந்திருக்கிறார் என்று சொல்லுங்கள். தந்தை கூறுகின்றார், இப்போது என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இதன் மூலமாக தந்தை உங்களுக்கு சதாகாலமும் வசந்தத்தை கொடுக்கின்றார். மற்ற அனைவருமே தூய்மையாக இருந்து பிறகு தூய்மையற்றவர்களாகத்தான் ஆகியிருக்கின்றீர்கள். நீங்கள் ஆத்மாவானது பிறவி மறுபிறவிகள் எடுத்து எடுத்து இப்போது கீழே இறங்கிவிட்டீர்கள். இந்த நேரம் அனைவருமே தூய்மையற்று இருப்பதினால் தந்தையின் அறிவுரை இப்பொழுது தேவைப்படுகின்றது. குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்தால் பாவனமாவீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். இப்போது அனைவருக்குமே மரணம் எதிரிலேயே அருகிலேயே இருக்கின்றது. பழைய உலகத்தின் கடைசி காட்சி இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் கடைசி நேரமாகும். மாயாவின் ஆடம்பரம் எவ்வளவு இருக்கின்றது! எனவே மனிதர்கள் இதனை சொர்க்கம் என நினைக்கின்றார்கள். இந்த நரகத்திலே விமானம் மின்சாரம் போன்றவைகள் எவ்வளவு இருக்கின்றது! விஞ்ஞான வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கின்றது! இவை அனைத்தும் மாயாவின் ஆடம்பரங்களாகும். இவை அனைத்துமே இப்பொழுது முடிந்துவிடப் போகின்றது. மாயாவின் ஆட்சி முடிந்த பிறகு சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஏற்படும். இந்த மின்சாரம் போன்றவைகள் அனைத்துமே சொர்க்கத்திலும் வருகின்றது. இதை பற்றி இப்போது விஞ்ஞானத்தை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் சொர்க்கத்திலும் தேவைப்படுவார்கள். அப்படி விஞ்ஞானம் தெரிந்தவர்கள் இல்லை என்றால் சொர்க்கத்தில் எப்படி வர முடியும்? உங்களிடத்தில் மிகவும் நல்ல நல்ல கலைநுட்பம் தெரிந்தவர்கள் கூட வருவார்கள். அவர்களும் இந்த ஞானத்தை எடுப்பார்கள். விஞ்ஞானிகளும் கூட இப்போது இந்த ஞானத்தை கேட்பார்கள். உங்களுடைய பிரஜைகளாக அவர்களும் வருவார்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தைச் சேர்ந்த ஆத்மாக்கள் இப்பொழுது அனைத்து தர்மத்திலுமே இருக்கின்றார்கள். அவர்கள் மீண்டும் விஞ்ஞானங்கள் அனைத்தையும் கற்றுக்கொண்டு நம்மோடு பிரஜைகளாக வருவார்கள். அவர்களும் நம்மளுடைய சொர்க்கத்தின் ராஜ்யத்தில் வருவார்கள். இன்ஜினியரிங் படித்த நல்ல நல்ல திறமையாளர்களும் உங்களோடு வருவார்கள். இந்த நவீன கலைகள் வெளிநாட்டிலிருந்து இங்கு வருகின்றது. ஆக நீங்கள் அனைவருக்கும் சிவபாபாவின் அறிமுகங்களை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் கூறுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள், நீங்களும் யோகத்தில் இருங்கள் என்று சொல்லுங்கள். அவர்கள் யோகத்தில் இருப்பதற்கு மிகவும் முயற்சி செய்ய வேண்டும். இதில்தான் மாயாவின் புயலும் அதிகமாக வருகின்றது. மனதால் என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். இது மிகவும் நல்ல விஷயமாகும். கிறிஸ்துவும் அவருடைய படைப்புதான். பரமாத்மா மட்டுமே படைப்பவராக இருக்கின்றார். மற்ற அனைவரும் படைப்புக்களாகும். ஆஸ்தியானது
படைப்பவர் மூலமாக அல்லாவின் மூலமாக கிடைக்கின்றது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை எழுதி கொள்ள வேண்டும். அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிப்பதே அல்லாவின் முக்கிய கடமையாகும். அல்லாதான் அனைத்து சுகங்களையும் தருகின்றார். அவர்தான் சுகதாமம் மற்றும் சாந்திதாமத்தின் கதவுகளை திறக்கின்றார். ஹே அல்லாஹ், எங்களை விடுவியுங்கள் என்று துக்கத்தில் இருக்கும்போது நாம் அல்லாவை அழைத்தோம். ஏ அல்லாஹ், சாந்திதாமம் சுகதாமத்திற்கு எங்களை அழைத்துச் செல்லுங்கள் என நாம் தந்தையான அல்லாவை அழைக்கின்றோம். இங்கு சுகதாமம் இருந்தபொழுது மற்ற ஆத்மாக்கள் சாந்திதாமத்தில் இருப்பார்கள். தந்தையே சொர்க்கத்தின் கதவுகளை திறக்கின்றார். ஒன்று புதிய உலகிற்கான கதவு, இரண்டாவது சாந்திதாமத்தின் கதவு. இவ்விரண்டையும் தந்தையே திறக்கின்றார். எந்த ஆத்மாக்கள் தூய்மையற்றதாகி விட்டதோ அவர்களுக்கு தந்தை ஸ்டீமத்தை தருகின்றார். தூய்மையற்றவர்களுக்கு தூய்மையாவதற்கான ஞானத்தை தந்தை கொடுக்கின்றார். ஆத்மாக்களே, தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையான என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று மீண்டும் மீண்டும் தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார். என்னை பரமாத்மா என்று தந்தை என்று நினைத்தால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்று தந்தை கூறுகின்றார். யாரெல்லாம் முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் தனது தர்மத்தில் உயர்ந்த பதவிகளை அடைகின்றார்கள். முயற்சி செய்யவில்லை என்றால் அவரவர்களின் தர்மத்தில் குறைவான பதவியடைவார்கள். நல்ல நல்ல விஷயங்களை எழுதி வைத்து கொண்டால் சரியான நேரத்தில் அது அனைத்தும் பயன்படும். சிவபாபாவின் காரியத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் என கூறுங்கள். இறை தந்தையான சிவனின் செயல்களை பற்றி கூறுவதற்கு இவர்கள் யார் என எல்லாரும் கேட்பார்கள். நீங்களும் அனைவரும் ஆத்ம ரூபத்தில் சகோதரர்கள் என சொல்லி புரிய வையுங்கள். பிரகு பிரஜாபிதா பிரம்மாவின் படைப்பாகும். பிரஜாபிதா பிரம்மாவின் படைப்பாகும் போது சகோதரன் சகோதரிகளாக நாம் ஆகின்றோம். இறை தந்தையை விடுவிப்பவர் வழிகாட்டி என கூறப்படுகிறது. அனைவருடைய காரியத்தை நாங்கள் உங்களுக்கு கூறுகின்றோம். இறை தந்தை எங்களுக்கு கூறியிருக்கிறார், அதையே நாங்கள் உங்களுக்கு கூறுகின்றோம் என்று சொல்லுங்கள். குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்துவார், இதனையும் புரிய வைக்க வேண்டும். ஆத்மாவானது சின்னஞ்சிறிய நட்சத்திரமாக இருக்கின்றது. இந்த கண்களால் ஆத்மாவையும் இறை தந்தையையும் பார்க்கவே முடியாது. அதனால்தான் இறை தந்தை ஞானம் என்ற திவ்யமான பார்வையை கொடுத்திருக்கின்றார். அந்த ஞானம் என்ற திவ்ய பார்வையினால் நமக்கு காட்சி ஏற்படுகின்றது. அதன் மூலமாக நாம் ஆத்மாக்களையும் பரமாத்மாவையும் பார்க்க முடிகின்றது. ஆத்மா புள்ளியாக இருப்பதால் பார்ப்பதில் என்ன லாபம் இருக்கின்றது? தந்தையும் நம்மை போன்றே புள்ளியாகத்தான் இருக்கின்றார். அவர் பரமாத்மா என அழைக்கப்படுகிறார். ஆத்மா ஒரே ஒரு ரூபத்தில்தான் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய தந்தை சுப்ரீமாக இருக்கின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்த ஞான கடலாகவும் ஆனந்த கடலாகவும் நம்மையெல்லாம் விடுவிப்பவராகவும் மற்றும் நமக்கெல்லாம் வழிகாட்டும் வழிகாட்டியாகவும் இருக்கின்றார். நமது தந்தைக்கு அதிகமாக மகிமை செய்யப்பட வேண்டும். தந்தை வரும்போதுதான் அனைவரையும் அழைத்துச் செல்ல முடியும். அவர் வந்துதான் நமக்கு ஞானத்தை தருகின்றார். ஆத்மா எந்த அளவு சிறிய புள்ளியாக இருக்கின்றதோ அந்த அளவு நானும் இருக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார்.
ஞானத்தையும் ஒரு சரீரத்தில் பிரவேசமாகித்தான் கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றார். ஆத்மாவின், அதாவது பிரம்மா என்ற ஆத்மாவின், பிரம்மா உடலிலே ஆத்மாவின் அருகிலே வந்து அமர்கிறேன் என்று கூறுகின்றார். பரமாத்மாவாகிய இறைத்தந்தையிடம் சக்தி அதிகமாக இருக்கின்றது. சரீரம் கிடைத்தவுடன் அதிகாரம் தந்தைக்கு வந்துவிடுகிறது. பிரம்மாவுடைய சரீரத்தின் மூலம்தான் பாபா வந்து புரிய வைக்கிறேன் என்று கூறுகின்றார். இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம் என கூறப்படுகின்றது. ஆதாம் என்பவரே முதல் மனிதர் என்று அனைத்து தர்மத்திலும் சொல்கிறார்கள். இந்த ஆதாமின் மூலமாகத்தான் மனித சமுதாயம் ஏற்படுகின்றது. இந்த ஆதாம்தான் தாயாகவும் தந்தையாகவும் ஆகின்றார். இந்த ஆதாமாகிய பிரம்மாவின் மூலமாகத்தான் இந்த முழு உலக படைப்பும் உருவாகின்றது. ஆனால் படைப்பவர் ஒரே தந்தை, நமது சிவத்தந்தை, அல்லாஹ் என்று அழைக்கப்படுகின்ற நமது இறைவனாவார். இவர் நம்மையெல்லாம் பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு மாற்ற வந்திருக்கின்றார். நம்மை பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு தத்தெடுத்து கொண்டிருக்கின்றார். இவர் வல்ல வரவில்லை என்றால் எப்படி பிரம்மா எங்கிருந்து வர முடியும்? பிரம்மாவின் தந்தை பெயரை யாரேனும் கூற முடியாதல்லவா? பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் இவர்கள் அனைவரும் யார் மூலமாக படைக்கப்பட்டவர்கள்? தானே ஆக படைப்பவர் ஒருவர் மட்டுமே. தந்தையே இவர்களை தத்தெடுத்து இருக்கின்றார். இதனை சிறிய குழந்தைகள் கூறினால் இது மிகப்பெரிய ஞானமாக இருக்கிறது என கூறுவார்கள். எந்த குழந்தைகளுக்கு நன்கு தாரணை ஏற்படுகின்றதோ அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி இருக்கும். தந்தையின் ஞானத்தை தாரணை செய்தால் அனைவருக்கும் மகிழ்ச்சி பிறக்கும். அனைவரும் ஒருபோதும் சோர்வு ஏற்படாது. அனைவருக்கும் இறைத்தந்தையை தாரணை செய்தால் சோர்வு ஏற்படாது. யாரேனும் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் அவர்களுக்கு சோம்பலை முறித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கு உங்களுக்கு இப்போது இறைவனின் ஞானத்தை கேட்கும்போது சோம்பல் வரவே கூடாது. உங்களுக்கு இப்போது வருமானம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் நேரம், இந்த நேரத்தில் உங்களுக்கு சோம்பல் என்ற எண்ணமே வரக்கூடாது. கடைகளுக்கு வாடிக்கையாளர்கள் வரவில்லை என்றால் வியாபாரங்கள் மந்தமாக இருக்கும். அப்போது சோம்பல் ஏற்பட்டு கொண்டிருக்கும். இங்கு கூட நீங்கள் அப்பாவின், தந்தையின் ஞானத்தை கேட்டு தாரணை ஏற்படாமல் போய்விடுகின்றது. சிலருக்கு முற்றிலும் புரியவில்லை. ஏனென்றால் சிலருக்கு தேக அபிமானம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆத்ம அபிமானியாக அமர முடியாமல் வெளி விஷயங்கள் ஏதாவது நினைவில் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. அவர்களால் முக்கிய விஷயங்களை கூட குறித்து கொள்ள முடியவில்லை. இந்த விஷயங்கள் மிகவும் நன்றாக இருக்கிறது என திறமையான புத்திசாலி உடைய ஆத்மாக்கள் உடனே குறிப்பெடுத்து வைத்துக் கொள்கின்றார்கள். தந்தையின் ஞானத்தை ஏட்டிலே குறிப்பெடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். படிப்பவர்களின் நடைமுறைகளையும் ஆசிரியர் பார்ப்பாரல்லவா? திறமையான ஆசிரியரின் கவனம் எல்லா பக்கமும் செல்லும். அப்பொழுதுதானே படிப்பிற்கான சான்றிதழ்களை வழங்க முடியும். நல்ல நன்னடத்தைக்கான சான்றிதழ்கள் கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் எவ்வளவு ஆப்சண்ட் என்பது பார்க்கப்படும். இங்கு வந்து அமர்ந்தாலும் எதையும் புரியாமல் சிலர் இருக்கின்றார்கள். சிலருக்கு தாரணையே இல்லை. அவர்களுடைய புத்தி, சிலருடைய புத்தி மந்தமாக இருக்கின்றது. அவர்களுக்கு தாரணை ஆவதில்லை என சிலர் கூறுகின்றார்கள்.
ஆக பாபா என்ன செய்ய முடியும்? இதுவே உங்களுடைய அதாவது தாரணை ஆகாதவர்களுக்கு அவரவர்களுடைய கர்மத்தின் கணக்கு வழக்குகளாகும். அப்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். பள்ளியிலே கூட இந்த கலியுகத்திலே பள்ளியிலே படிப்பவர்களில் சிலர் தேர்ச்சியும் சிலர் தோல்வியும் அடைகின்றார்கள். அதேபோன்றுதான் தந்தை நடத்தும் இந்த பாடசாலையில் எல்லையற்ற படிப்பினை எல்லையற்ற தந்தை வந்து இப்போது கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். வேறு தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் கீதையின் விஷயங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். தேசத்தை பொறுத்தே அவர்களுக்கு புரிய வைக்க முடியும். அவரவர்களின் தேசத்தை பொறுத்தே அவர்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும். முதலிலே அவர்களுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த நமது தந்தையின் அல்லாவின் அறிமுகத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தந்தையே அனைவரையும் விடுவிப்பவராக இருக்கின்றார், வழிகாட்டிகளாக இருக்கின்றார். தந்தைதான் அனைவரையும் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்கின்றார். இந்த விஷயங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கூற வேண்டும். இந்த விகாரங்கள் சொர்க்கத்திலே இருப்பதில்லை. இந்த நேரம் சாத்தானின் ராஜ்யமாக இப்போது இருக்கின்றது. இந்த உலகம் இப்போது பழைய உலகமாக இருக்கின்றது. இதை பொற்கால உலகம் என கூற முடியாது என்று அவர்களுக்கு நீங்கள் அல்லாவின் புகழை பற்றி சொல்ல வேண்டும். அல்லாஹ் உருவாக்கிய உலகம் புதியதாக இருந்தது. அப்படி அல்லாஹ் உருவாக்கிய புதிய உலகம் இப்போது பழைய உலகமாகி விட்டது என அவர்களுக்கு சொல்லி புரிய வையுங்கள். எந்த குழந்தைகளுக்கு சேவையில் ஆர்வம் இருக்கிறதோ அவர்கள் இந்த விஷயங்களை குறிப்பெடுத்து கொண்டு நல்ல முறையில் சேவை செய்வார்கள். மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான இறை தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்களை கூறிக்கொள்கின்றார். அன்பு குழந்தைகளான நாமும் நமது அன்பு தந்தைக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் நமது தந்தைக்கு நாம் அனைவரும் கூறிக்கொள்வோம். இப்போது தாரணைகளை பற்றி பார்ப்போம். முதலாவதாக, படிப்பில் மிகவும் வருமானம் இருக்கிறது, எனவே மிகுந்த மகிழ்ச்சியோடு வருமானங்களை நாம் சம்பாதிக்க வேண்டும். நாம் படிக்கும் நேரத்தில் நமக்கு சோம்பல் வரக்கூடாது. நம்முடைய புத்தியோகம் அங்கும் இங்கும் அலைபாயக்கூடாது. நாம் விஷயங்களை குறிப்பெடுத்து வைத்து கொண்டு ஞானத்தினை தாரணை செய்ய வேண்டும். இரண்டாவதாக, நாம் அனைவரும் தூய்மையாகி தந்தையின் உள்ளபூர்வமான அன்பை அடைவதற்கான அதிகாரிகளாக ஆக வேண்டும். நாம் சேவையில் திறமசாலியாக இருக்க வேண்டும். நல்ல முறையில் வருமானம் செய்து ஞானத்தை தாரணை செய்து பையை நிரப்பிக் கொண்டு அதன் மூலமாக ஞான ரத்தினங்களை நாம் சேவை மூலமாக சேவை செய்ய வேண்டும். வரதானங்கள். சுய நன்மையோடு கூடவே பேர் உபகாரி ஆகக்கூடிய மாயாஜித் வெற்றியாளராக ஆகுங்கள். சுய நன்மையோடு கூடவே பேர் உபகாரங்கள் ஆகக்கூடிய மாயாவை வெற்றி கொள்ளக்கூடிய வெற்றியாளர்களாக ஆகுங்கள். இதுவரையிலும் சுய நன்மையில் அதிக சமயம் சென்று விட்டது. இப்போது பேர் உபகாரம் பிறருக்கு உதவி செய்பவர்களாக நாம் ஆக வேண்டும். அதாவது மாயாவை வெற்றி கொள்ள வேண்டும். மாயாவை வெற்றியாக உருவாக்க வேண்டும். மாயாவையிடம் வெற்றி அடைய வேண்டும். வெற்றிகள் ஆவதோடு கூடவே சர்வ கஜானக்களையும் உருவாக்குபவராக ஆக வேண்டும்.
அதாவது ஒவ்வொரு கஜானவையும் காரியங்களிலே சேவையிலே ஈடுபடுத்த வேண்டும். மகிழ்ச்சியின் கஜானவையும் அமைதியின் கஜானவையும் சக்திகள் நிறைந்த கஜானாக்களையும் ஞானங்கள் நிறைந்த கஜானாக்களையும் குணங்களின் தூய்மையான கஜானாக்களையும் சகயோகம் கொடுப்பதற்கான கஜானாக்களை நாம் அனைவருக்கும் இப்பொழுது பகிர்ந்தளிக்க வேண்டும். மற்றும் அதிகமாக இப்போது ஞானத்தை பயன்படுத்த வேண்டும். இப்போதே உருவாக்குபவர் என்ற ஸ்திதியை அனுபவம் செய்வீர்களானால், அதாவது பேர் உபகாரம் செய்வீர்களானால், சேவை நல்ல முறையில் செய்வீர்களானால், அப்போது அநேக ஜென்மங்களுக்கு உங்களுக்கு உலக ராஜ்யத்தின் அதிகாரங்கள் கிடைக்கும், அதிகாரிகளாக ஆவீர்கள். ஸ்லோகன்: விஸ்வ கல்யாணக்காரி ஆக வேண்டுமானால் அனைத்து பலவீனங்களையும் சதா காலத்துமாக விடை கொடுத்து விடுங்கள். தீய குணங்களை விட்டு விடுங்கள். விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாவாக பிறவியிடுங்கள். ஓம் சாந்தி.